யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடித்த ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள்கள், ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். வடமாகாணம் முழுவதும் கொள்ளை சம்பவத்துடன் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கைக்குண்டுகள், வாள்களை காட்டி கொள்ளையிடுவது மற்றும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்களை மேற்கொள்வது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த ஐவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள்கள், இரண்டு கைக்குண்டுகள், இரண்டு வாள்கள் போன்ற ஆயுதங்களை போலீசார் மீட்டுள்ளனர். அச்சுவேலியில் கொள்ளை கும்பல் ஒன்று பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாகவே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலேயே ஏனைய நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையிட்ட 37,24,000 ரூபாய் பெறுமதியான நகைகளை நெல்லியடியிலுள்ள நகைக்கடையில் விற்பனை செய்துள்ளனர். மேலும் கொள்ளையிட்ட நகை என தெரிந்தும் இவர்களிடமிருந்து அவற்றை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.